உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு கடன் சுமை தீர என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். கம்ப ராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருப்பார், கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ராவணனை பற்றி பாடியிருப்பார். கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அதாவது அந்த வேதனையை வந்து கடன்பட்டவர்களோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், அதாவது தேல் குட்டியவன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், பாம்பு கடித்தவன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா கடன் சுமை அந்த தேல் பாம்பு அதோட விஷத்துக்கும் மேலான வேதனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை உதாரணமாக சொல்லியிருக்காரு. அந்த கடன் பிரச்சனையால் எத்தனையோ பேர் ஊரை விட்டு போனவங்களும் இருக்காங்க, உயிரை விட்டவங்களும் இருக்காங்க. அந்த கடன் சுமை இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அப்படி அந்த கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. என்ன பரிகாரங்கிறத நான் சொல்கிறேன். இன்று ஐப்பசி 1ஆம் தேதி, இன்று மாலை உங்களுடைய பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது வாழைப்பழம், ஒரு 2 வாழைப்பழம், கல்லுப்பு கொஞ்சம், அப்புறமா பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு, 4வதாக விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள், கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க விரலி மஞ்சள். இந்த 4 பொருளும் அதில் இருக்கணும். நான் வரிசை பிரகாரம் சொல்ல இந்த 4 கலந்துக்கோங்க. இந்த 4 பொருட்களை மட்டும் உங்கள் பூஜை அறையில் வைத்து எளிமையான முறையில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும். உங்களுடைய மனசில் இருக்கிற குறைகளை சொல்லி, கடன் பிரச்சனையை தீர வேண்டும்னு சொல்லி நீங்கள் வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சுமை குறையும். முடிந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். முடியாதவர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதம் 1ஆம் தேதியும் மாலை வேளையில், அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு, உங்கள் வீட்டில் தீபம் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. ஓகேவா? இரவு நேரத்தில் செய்யப்படும் பூஜைகள், அதாவது அதிகாலையாக இருந்தாலும் சரி, மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைக்கு பலன் அதிகம். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும். நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குறேன், என்னென்ன பொருள் பயன்படுத்துங்க நான் கொடுத்துருக்கிறேன், தவறாமல் இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்படியும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.